ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளிக்கு வந்து பட்டர் முறுக்கு பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப பொறுப்பு நல்லாயிருக்கு. நீங்களும் இதே பக்குவத்தில் பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து பட்டர் முறுக்கு பண்ண போகிறோம். பட்டர் முறுக்குக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து மழை பெய்கிற டயத்தில் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். டீ காஃபி சமயத்தில், ஈவினிங் சமயத்தில் இதை சாப்பிட்டு டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். இதை மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வந்து அரிசி மாவு வந்து இந்த கப்புக்கு 3 கப்பு போட்டிருக்கேன். கடையில் வாங்குற அரிசி மாவு வந்து 3 கப்பு போட்டுக்கோங்க. 3 கப்பு போட்டுட்டு பொட்டுக்கடலை மாவு வந்து 1/2 கப்பு இதுக்கு தேவையான பொருட்கள். பொட்டுக்கடலை மாவு வந்து 1/2 கப்பு போட்டிருக்கேன். 1/4 கப்பு வந்து கடலை மாவு, 1/4 கப்பு கடலை மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையானது வந்து கொஞ்சம் பட்டர் வேணும், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். இதில் இதில் வந்து சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பட்டர் வந்து 2 ஸ்பூன் நம்ம போட்டு பிசையலாம். இதுக்கு பட்டர் முறுக்குக்கு தேவையான பட்டரை போட்டுடலாம். உங்களுக்கு நீங்கள் பட்டர் போட்டதாக இருந்தால் போடலாம், இல்லைன்னா நெய் காய்ச்சின நெய் விட்டு பிசையலாம். பட்டரை போட்டுட்டு நல்லா கைட்டு விரைக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி விட்டு பிசையலாம். இது வந்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பாரி பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம் பாருங்கள். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து உலக்கில் வந்து எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு இந்த ஸ்டார் அச்சிருக்குல்ல, நான் 1 கட்டு உள்ளதை எடுத்திருக்கேன் ஸ்டார் அச்சு. இதை எடுத்துகிட்டு மாவை கொஞ்சம் வச்சுட்டு நம்ம புளிய வேண்டிதான். எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதை நம்ம இதில் புளியலாம். எண்ணெய் காயட்டும். வந்து எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம வந்து இதில் புளிஞ்சிடலாம். இப்படி நம்ம புளிஞ்சு விட்டுறலாம். புளிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்ததும் நம்ம திரும்பி போடலாம். இப்போ வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த எண்ணெய் சலசலப்பு ஓசை அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து எண்ணெய் சலசலப்பு நின்றுட்டு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். நம்ம அடுத்த ஈடு புளிஞ்சிருவோம். நல்ல பொறு பொறுன்னு இருக்கு. நீங்க இந்த மாதிரி பக்குவத்துல போட்டீங்கன்னா நல்ல பொறு பொறுன்னு இருக்கு. நல்ல பார்க்கவும் நல்ல நிறமாவும் இருக்கு. வாயில் வச்சாலும் கரையிற மாதிரி இருக்கு. இதே மாதிரி போடுங்க. நல்லா கலராகவும் இருக்கு. புட்டா நல்ல இதா இருக்கு, மொறு மொறுன்னு. எண்ணெய் சத்தம் நின்னது அப்புறம் எடுங்க. இப்போ வந்து நல்ல அந்த எண்ணெய் சத்தம் வந்து நல்லா நின்னதுக்கப்புறம் எடுத்தால் நல்லா வெந்துடும். மொறு மொறுன்னு நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம்.
சின்னையாக கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கம்மி கம்மியாக கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு புளிஞ்சிக்கோங்க. அடுத்தால கொஞ்சம் கூட்டிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கறியாக போயிடும். பாருங்கள் நம்ம பட்டர் முறுக்கு செஞ்சிட்டோம், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, நல்லாயிருக்கு, பொறு பொறுன்னு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை மாதிரி பண்ணி பாருங்கள், பட்டர் முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.